அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துவாக்கள் அல்லாகுவிடம் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் முக்கியமாக துவா செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் துவா என்பது அடியானையும் அல்லாகுவையும் சேர்த்து வைக்கக்கூடியது அல்லாஹுவை அடியார்களின் மீது அருளை பொழிய வைப்பதற்கு மிக சிறந்த ஒரு அரு மருந்தாகும் மேலும் சகல பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துவா சிறந்த ஒரு ஆயுதமாகும் துவாவை கொண்டு மனிதன் தான் ஓர் அடிமை என்பதை நிரூபித்து அல்லாஹ்வின் வல்லமையை புகழ்ந்து துதிக்கிறான் எனவேதான் துவா கேட்கும் அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான் அண்ணல் நபி அல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் எவன் அல்லாஹ்விடம் துவா கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாகவும் தனது செருப்பின் பார் அறுந்துவிட்டாலும் கூட அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் என்பதாகவும் கூறினார்கள் ஒரு மனிதனின் இன்ப துன்ப நிலை மனசாந்தி பாதுகாப்பு நிலை இன்னும் எதுவும் மனிதனின் ஆதிக்கத்தில் இல்லை உதாரணமாக உயர்ந்த உணவை உட்கொண்டு வசந்த காலத்தில் ஒருவன் சொகுசான அறையில் சொகுசான மெத்தையில் படுத்து விடுவதால் மட்டும் எல்லா நேரங்களிலும் தூக்கம் வந்துவிடாது தூக்க மாத்திரைகளை விழுங்கிய பின்பும் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புழுவாய் நெளிந்து புரண்டு எழுபவர்களும் உண்டு தூக்கம் என்பதும் அல்லாஹ்வின் வசத்தில் உள்ளது அதற்காகவும் துவா கற்பிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சில விஷயங்களை நம்ம துவா செய்யும் பொழுது கவனித்தோமேயானால் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான எந்த விதமான தடைகளும் ஏற்படாது அந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் துவா கேட்கும் பொழுது சில ஒழுக்க முறைகளை பின்பற்ற வேண்டும் அவையவன முதலாவது ஹராமான உணவு உடைகளை தவிர்த்து கொள்ளுதல் அதாவது நம் நாம் சாப்பிடும் உணவானது குடிப்பானது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் அடுத்தது அநியாயமில்லா நற்செயல்களையே செய்து வருதல் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது இதிலிருந்து நம்ம விலகியே இருக்கணும் அடுத்தது ஒழுவுடன் தூய்மையாக கிபிலாவை நோக்கி மண்டியிட்ட வண்ணம் அமருதல் அதாவது நம்ம துவா கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்துகிறதே நம்ம ஒழு செஞ்சுட்டு தூய்மையாக சுத்தமான உடையில நம்ம கிபிலாவை நோக்கி அல்லாஹ்விடம் மண்டியிட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னாலே நம்ம துவா கேட்க போறோம் அப்படிங்கறத நம்மளுடைய எல்லா செயல்கள்லையும் நமக்கு அது விளங்கிடும் எனவே நம்ம துவா கேட்கும் பொழுது ஒழு செஞ்சுட்டு திபுலாவை நோக்கி மண்டிகிட்டு நம்ம உட்காந்து துவா கேட்கணும் அடுத்தது துவக்கத்திலும் இறுதியிலும் அல்லாகவே புகழ்தல் அதாவது அலமது இல்லமின்னு சொல்லலாம் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் நம்ம அதை சொல்லிட்டு தான் நம்ம துவா கேட்கணும் அதை முடிக்கணும் அடுத்தது அண்ணன் நம்பிசெல்லா பழகி செல்லம் அவர்களின் மீது செலவாத்து உரைத்தல் நம்ம எந்த ஒரு துவா கேட்கணும் கேட்கும் பொழுதும் அதை அல்லாஹ்விடம் உடனடியாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா செலவாத்தை நம்ம ஓதிட்டு எந்த ஒரு துவா செய்தாலும் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் போய் சேர்றதுக்கு எந்த விதமான தடைகளும் நமக்கு ஏற்படாது எனவே எந்த ஒரு துவா செய்யணும் அப்படின்னாலும் நபிசல்லா வலேஹ் வல்லம் அவர்களின் மீது ஏதாவது ஒரு செலவாத்தை நம்ம ஓதிக்கலாம் அல்லது தமிழ்லேயே கூட அல்லாகவே இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கிளையார்களின் மீதும் நீ வரக்கச் செய்தது போல் செலவாத்தை பொழிந்தது போல் எங்கள் தலைவர் முகமது நபி சலல்லா வலேஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் அனைவரின் மீதும் நீ செலவாத்தை பொலிவாயாக அப்படின்னு நம்ம இதை ஓதிட்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா என்ன இந்த செலவாத்தானது நபிசர்லா செல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த செலவாத்து செலவாத்துக்களிலே சிறந்த செலவாத்து இந்த செலவாத்து தான் இத நம்ம தமிழ்லயே கூட நம்ம கேட்டுட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்கலாம் அடுத்தது வானத்தை அண்ணாந்து பாராதிருத்தல் அதாவது வானத்தை நம்ம அண்ணாந்து பார்க்காம இருக்கணும் நம்மளுடைய கைகளை ஏந்தி நம்முடைய உள்ளங்கைகளை தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது தாழ்மையுடனும் வருத்தத்துடனும் உள்ளச்சத்துடனும் மன ஒன்றியும் மெல்லிய குரலிலும் துவா எரிஞ்சுதல் ரொம்ப அல்லாஹ் விடுத்தலை ரொம்ப தாழ்மையாக ரொம்ப கவலையோட நம்முடைய உள்ள அச்சத்தோட அல்லாஹ் நம்ம பார்த்துட்ருக்கான் நம்மளை கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம மெல்லிய மெதுவான குரலில் நம்ம துவா எரிஞ்சினும் அப்படி நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா தான் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்தது துவா இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற உறுதியோடு இறைஞ்சுதல் அதாவது நம்முடைய துவா கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய துவாவை பதிலளிப்பான் நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம வந்து கேட்கணும் உறுதியாக நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம கேட்கணும் நம்ம உறுதியாக கேட்கும் போது தான் நம்முடைய துவாக்களுக்கு பலம் அதிகமாகும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்காம உறுதியாக நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹவிடமிருந்து நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே நம்ம அல்லாட்டில் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது ராகத்தோட துவா கேளாதிருத்தல் ராகமாக ஒவ்வொருத்தவங்க வந்து ராகமாக இந்த பாடல் மாதிரி ரொம்ப வந்து ராகமாக வந்து துவா கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம இயல்பாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம அல்லாஹ்விடம் கேட்டாலே போதுமானது அடுத்தது துவா செய்கையில் மூன்று முறை செய்வது நன்று அதாவது நம்ம எந்த ஒரு துவா கேட்குறோம் அப்படின்னாலும் நம்ம அதை மூணு தடவை நம்ம அதை கேட்கணும் கேட்டால் ரொம்ப சிறந்தது அடுத்தது அடுத்தது துவா இறைஞ்சி முடித்ததும் அக்கைகளை முகத்தில் தடவிக்கொள்ளுதல் அவ்விதமே அண்ணல் நபி சரலா செல்லம் அவர்கள் செய்து வந்ததோடு அவர்களின் தோழர்களையும் அவ்வாறு செய்து வருமாறு பணித்துள்ளார்கள் அடியானின் நீட்டிய கரங்களை இறைவன் வெறுமனே திருப்பி அனுப்புவதில்லை என்று அண்ணல் நபி சரலா செல்லம் அவர்கள் கூறியிருப்பதால் இறைவனுடைய பேரருள் நம்மீது இறக்கப்பட்டது போன்றும் அதனை நாம் தடவிக்கொண்டது போன்றும் கருதி அவ்விதம் செய்ய வேண்டும் துவாவின் நடுவிலும் கைகளை முகத்தில் தடவிக்கொள்வது மாண்புடையது என சில பெரியோர்கள் கூறியுள்ளனர் அதாவது நாம் எந்த ஒரு துவாவையும் கேட்ட பிறகு அதாவது உள்ளங்கையை பார்த்து நம்ம துவா செய்யணும் நம்முடைய உள்ளங்கைய துவா கேட்ட பிறகு நம்முடைய முகத்தில் நம்ம தடவிக்கணும் ஏன்னா நம்பி சிறா ஒலேவு செல்லம் அவங்களும் அப்படி தான் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய தோழர்களையும் அதையே போல் தான் செய்ய சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்முடைய கையை வெறும் வெறுங்கையோட திருப்பி அனுப்ப மாட்டான் நம்முடைய கைகளை ஏந்தி நம்ம துவா கேட்கும் பொழுது அவனுடைய பேரருள் அவனுடைய கிருபை நம்முடைய உள்ளங்கை மீது கண்டிப்பாக இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து நம்முடைய முகத்தில் நம்ம தடவிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகவும் மிகவும் சிறப்பு ஒரு துவாவில் பெற்றோர்களுக்காகவும் சேர்த்து எரிஞ்சப்படாவிடின் அது தலைக்கு மேல் கூட உயர்த்தப்படாது என்று அன்னல் நம்பி சாஹை வசல்லாம் அவர்கள் அருளியுள்ளார்கள் எனவே நாம் துவாவில் அதனையும் சேர்த்து ஓத வேண்டியது அவசியமாகும் அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம துவா கேட்காம ஒரு துவாவை நம்ம கேட்டு முடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மோட தலைக்கு மேலே கூட உயர்த்தப்படாதான் அப்படின்னு நபி செல்லாக வளைய செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே நம்முடைய எந்த ஒரு துவாவிலையும் நம்முடைய பெற்றோர்களுக்காக கண்டிப்பாக நம்முடைய துவாவை கேட்கணும் இன்ஷால்லா அதுக்கப்புறம் தான் நம்முடைய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் எனவே நீண்ட நாட்களாக துவாக்கள் கேட்டு அல்லாஹ்விடம் நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வர்றோமா அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிறது நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் எனவே துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம சரியாக நம்ம செய்யணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக மிகச்சரியான முறையில் செய்து அல்லஹாவிற்கு பிடித்த முறையில் நாம் துவா செய்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாத்தாளாக நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து